பைபிள் இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்நன். நம்மோடு திரு ஷாலின் இணைஞ்சிருக்கிறார். வழக்கமாக ஷாலின் இணைகிற எல்லா சப்ஜெக்ட்டுமே ரகலை இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு ரகலை தான். மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு தடை விதிச்சிருக்குது. தடை என்னன்னு கேட்டால், ஆண்களுக்கான கருத்தடை சாதன பொதுவாக கருத்தடை சாதனங்கள், உள்ளாடை விளம்பரங்கள், வாசனை திரவியங்கள், இதற்காக வெளியிடப்படுகிற விளம்பரங்கள் வந்து கொஞ்சம் ஆபாசமாக இருக்குது, வளரிளம் பருவத்தினரிடையே அவங்களுடைய சிந்தனையை வந்து கெடுக்குது, அதனால் அதுக்கு வந்து தடை விதிக்கணும்னு சொல்லி ஒருவர் சமூக அக்கறையோட ஒரு வழக்கு பதிஞ்சிருக்காரு. உயர்நீதிமன்றமும் அதுக்கு தடை விதிச்சிருக்குது. உண்மையிலே இந்த இது போன்ற விளம்பரங்கள் வளரிளம் பருவத்தினர் அவங்கக்கிட்ட வந்து ஆபாச எண்ணத்தை அவங்கள கெடுக்குதா, உண்மையிலே ஆபாசங்கிறதுக்கான பொதுவாக இருக்கிற வரையறை என்ன, அசல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற குறித்து தான் பேச போகிறோம். சொல்லுங்க, இது இவங்க வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க, அது வந்து ஒரு முழுக்க ஒரு தெளிவான விளக்கங்கள்லாம் எதுவும் தரப்பட்டதாக தெரியல. குறிப்பாக சோப்பு விளம்பரம் உட்பட, சோப்பு விளம்பரம், ஐஸ்கிரீம் விளம்பரம், இதெல்லாம் வந்து ஆபாசங்கள் துணிக்குது அப்படின்னா, அது இதில் ஒரு அக்கறை துணிக்குதா அல்லது வேற ஏதாவது மாரல் பாலிசிங்க அது? இல்ல, நானும் அந்த ஜட்மெண்ட் ரீட் பண்ணினேன். அவங்க வந்து இப்ப என்ன பண்ணி இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, மனு போட்டவர் வந்து, பிஐஎல் போட்டவர் வந்து, கொரோனா டைம் வேற இன்னும் அதிகமா பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க, அதிகமா டிவி பாக்குறாங்க, அதனால அவங்களை இன்னும் இது பாதிக்குது அப்படின்னு சொல்லி வேற போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனே இவங்க வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் சென்சர் போர்டு இருக்கு. ஸோ அந்த சென்சர் போர்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் இடைக்கால தடை போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி என்ன இல்ல, என்னன்னா நீங்க இந்த விவாதத்துக்கு என்ன கூப்பிடும் போது, இந்த பேசுறதுக்கு கூப்பிடும் போது, கருத்தடை சாதனம் ஸ்ப்ரே எல்லாம் சொன்னீங்க, அதுக்கே நான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் பார்க்கும்போது ஐஸ்கிரீம்னு போட்டிருக்குதா, எனக்கு வந்து ஒன்றும் புரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஐஸ்கிரீம் விளம்பரங்கள் வந்து ரொம்ப டீசெண்டா தான் இருக்கு. அப்படியே குழந்தைகள் அந்த ஐஸ்கிரீம் விளம்பரத்தை பார்த்தாலும் அவங்க வந்து ஐயா, அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுதுதான் நினைப்பாங்க. அப்போ இது போன்ற ஒரு விஷயத்த சொல்றவங்க மனசுல என்ன மாதிரியான ஒரு ஓட்டம் இருக்கும், தாட் ப்ராசஸ் இருக்கும், சிந்தனை இருக்கும் அப்படின்னு, அதாவது நேரடியா எந்த பாதிப்புமே இல்லாத ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அது தப்பா ஆபாசமா இவங்களுக்கு தோணுது சில பேருக்கு அப்படின்னா, டியூ ரெஸ்பெக்ட் டு தி கோர்ட் அண்ட் எவ்ரிபடி, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூச்சத்தை கொடுத்து. இது ஒரு மேஜர் விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, முதல்ல இத குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, குழந்தைகள் அதிகமா டிவி வேற பாக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான், முதலில் குழந்தைகள் ஏன் இவ்வளவு டிவி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. குழந்தைகளுக்கான ப்ரோக்ராமா நம்ம இப்ப நம்ம பார்க்கிறோம், எல்லா சேனல் இருக்கு, செய்தி தொலைக்காட்சி இருக்கு, அதுக்கப்புறம் சீரியல் போடுறாங்க, இல்ல படம் போடுறாங்க, மியூசிக் போடுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு குழந்தைக்கு தாய், என்ன கேட்டீங்கன்னா தமிழ்ல சேனல்ல வர எந்த சேனல்லையுமே என் குழந்தைய வந்து நான் பார்க்க வைக்க மாட்டேன், அது சிறுவர்களுக்கு உகந்தது கிடையாது, அது டீனேஜ்ல இருக்கவங்களுக்கோ இல்ல வளர்றவங்களுக்கோ இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான் தொலைக்காட்சியில வருது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்துலயும் வளர்ந்தவங்களுடைய மனநிலையும் கெடுக்கிற மாதிரிதான் வந்து ஆபாசங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்லல. கிட்டத்தட்ட வளர்ந்தவங்களை என்ன மனநிலையை கெடுக்கணும், கெடுக்கிறதுனா என்ன, இதுனா ஏதாவது உட்கார்ந்துட்டு ஏதோ சர்ச்ல ஃபாதர் ஏதோ பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்க, நீங்க வந்து பாவம் பண்றீங்க திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி, அது 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 நம்மளோட கோட்ஸோட வேலையா அது எனக்கு தெரியல. வளரலம் பரவ இப்ப நீங்க சொன்னீங்க என்னென்ன தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, முதல்ல கருத்தடை சாதனம் அப்படின்னு எடுத்துப்போம். இது வரைக்கும் நான் சொல்ல கருத்தடை சாதனம்னா கண்டிப்பா என்ன ஆடு வரும்போது, காப்பர் டீக்கு விளம்பரம் கிடையாது இந்தியால, வேற எதுக்குமே விளம்பரம் கிடையாது, காண்டம்க்கு மட்டும்தான் விளம்பரம் வருது இல்லையா. நானே வந்து யோசிச்சிருக்கேன், குழந்தையில உட்காந்து பாத்திருக்கேன், ராஜ்கபூர் வந்து பியார் ஹூவா இருக்கிறார் ஹூவார்னு பாட்டு போடுவார் நரகீஷோட, அது காண்டம் பாட்டு நம்மளுக்கு தெரியாது, ஏதோ ராஜ்கபூர் ஏதோ ஒரு சின்ன ஹிந்தி பாட்டு வருதுதான் நினைக்கும், ஆனா அது நிரோத்தோட ஆடு, அது வந்து தூர்தர்ஷன்லயே வரும். ஏன் வரும் அப்படின்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிறது மத்திய அரசோட மிகப்பெரிய ப்ரையாரிட்டியான விஷயம் இன்று வரைக்கும் சரிங்களா. அப்போ தூர்தர்ஷன் அரசு டிவிலே வந்து அதற்கான வழிமுறையா தான் இந்த காண்டம் ஆடு. சோ காண்டம் ஆட் அப்படிங்கிறது ரொம்ப எசென்சியல், ஏன்னா ஜனத்தொகை பயங்கரமா பெருகிடுச்சு. இப்ப நம்ம யாருமே அதை பத்தி பேச மாட்டோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஜனத்தொகை வெடிக்குது, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் உடல்நிலை பாதிக்குது, அதை பத்தி எல்லாம் பேசுவோம்.
இப்ப அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. காண்டம் ஆட் அப்படிங்கிறது கூட முக்கியமா செக்ஸோட தொடர்புபடுத்திக்கிறாங்க. ஆனா காண்டம் ஆட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குழந்தை பிறப்பு தடுப்பு கருத்தரை சாதனம், அதன் மூலமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபியூச்சர் ஆபத்துல இருந்து பெண்களை தடுக்கிறது. ரெண்டாவது நாட்டோட ஜனத்தொகையை முதல்ல சரி பண்றது, இது காண்டம். என்ன பொறுத்திருக்க இந்தியாவோட ப்ராப்ளம் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, பாப்புலேஷன் பயங்கரமா பர்ஸ்ட் ஆகுதுன்னா கூட அதுக்கு மேஜர் ரீசன் காண்டம் யாருமே யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு தான் பல ஆய்வுகள் சொல்றாங்க. இருக்குதுல ரொம்ப சீப்பான விஷயம் அது, நிரோத் அப்படிங்கிறது கூட ரொம்ப சீப்பான விஷயம், ஆனா காண்டம் யாரும் யூஸ் பண்றது இல்ல. அதனால தான் என்னன்னா டிவி போடும் போதாவது அந்த ஆட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, நைட்டு 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் வரணும் அப்படின்ட்டு இருக்கு. 12 மணிக்கு தான் அவன் தூங்க போவான், அதுக்கு முன்னாடி தான் அவனுக்கு காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் வரணும். எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன, 12 மணி to 6 மணி தான் பாப்புலேஷன் அதிகமாகிற டைம், அந்த டைம்ல தானே காண்டமெண்ட், அந்த டைம்ல காண்டமெண்ட் வயசு எதுக்கு, அதுக்கு முன்னாடி வரணும்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன என்ன கேக்குறீங்கன்னா, காண்டம் அப்படிங்கறதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆங்கிலத்துல வருதுனாலே பல பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு இருக்கு. இந்த ஹிந்தியால ஹிந்தி பேசுறாங்க, ஒரியா பேசுறாங்க, குஜராத்தி பேசுறாங்க, ஆனா வர மோஸ்ட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆங்கிலம் வந்தது. அதுவே கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் டைம்ஸ் மாத்தணும், ஆனா நல்லா இருக்குமேன்னு தோணுது. இவர் ஒரு ஹிந்தி நடிகரை சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டில் நடிகர்கள் ஒரு மதிப்பு, ஒரு சமூக மதிப்பு இருக்கிற நபர்கள் யாரும் இப்படியான விளம்பரங்களுக்கு வர்றதே இல்லை. முன்னாடி வந்து யாரும் வர மாட்டாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல குடும்ப கட்டுப்பாடு அதற்கான விஷயங்கள் ஒரு ஃபியர்ஸா நடத்தப்பட்ட போது நடிகர்கள் உட்பட எல்லாருமே பங்கேற்றாங்க. கொரோனா தடுப்பு தொடர்பாக இப்படி எப்படி பிரச்சாரத்துக்கு வராங்களோ அது மாதிரி நடிகர்கள் கலைஞர்கள் வந்து பங்கெடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பரவாயில்ல நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ அதில் நடித்தா நமக்கு ஒரு டேக் விழுந்துருமோ, அது ஒரு ஆபாசம் அப்படின்னு பொதுவாகவே அபிப்பிராயம். இன்னைக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து அன்வான்டட் ப்ரெக்னன்சிஸ் அதிகமாகுதுங்கிற ஒரு செய்தி இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் வந்து கர்த்தரை சாதனங்களுக்கான பிரச்சாரங்கள் வந்து விளம்பரங்களில் ஆபாசம்னு சொல்லி தடை விதிக்கிறது, இடைக்கால தடை விதிக்கிறது, ரெண்டு ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குதுல்ல, அதிகமான முரணாக இருக்கு. எந்த நாட்டில் வந்து நம்ம கல்ச்சரு அது இதுன்னு பேசுகிறோமோ அந்த நாட்டில் தான் குழந்தை பிறப்புக்கான எந்த ஒரு ஸ்ட்ரீம் லைன்டு விஷயமும் கிடையாது. இல்லீகல் அபார்ஷன்ஸ் இருக்குல்ல, நான் என்ன கேக்குறேன்னா இந்தியாவோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இல்லீகல் அபார்ஷன். ஒரு நாளைக்கு 10 குறைந்தது 10 பெண்களாவது அபார்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இறக்குறாங்கன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, பெண்களோட பிரச்சனையே இதுதான். நான் ஒரு ஒரு விஷயம், அவர்களுக்காக பாலியல் தேர்வு திருமணத்துக்குள்ளேயோ இல்ல திருமணத்துக்கு வெளியவோ இருக்கிற ஒரு பட்சத்துல அவங்க பாதிக்கப்படுறவங்க அவங்கதான். ஆணுக்கு இதனால எந்த பாதிப்புமே கிடையாது, யோசிச்சுக்கோங்க. ஆனா பாதிக்கப்படுறது பெண்கள். அப்படி இருக்கும்போது இந்த காண்டம் அப்படிங்கிறது பெண்களை பல விதமான பிரச்சனைகள் இருந்து நீக்கக்கூடியது. இந்த காண்டம் அது ஆண்கள் பயன்படுத்த நம்ம கவர்மெண்ட் தான் ரொம்ப கம்பல்சரியா ஒரு கேம்பெயின் கொண்டு போகணும், ஆனா அது கொண்டு போக மாட்டாங்க. இவங்க பொம்பளை தானே, என்ன ஆனாலும் சரி, அவளுக்கு 3 குழந்தை இருக்கா, 4வது குழந்தை வந்துச்சா அது ஆப்ரேஷன் பண்ணி ரத்த கசி வந்து அது அதிகமா ப்ளீட் ஆகி சாவட்டும், கர்ப்பமே எடுக்கிற மாதிரி கூட போட்டோம். ஆனா ஒரு காண்டம் அப்படிங்கிற உலகில எல்லாமே யூஸ் பண்ணிட்டு, நீங்க சொன்ன மாதிரி எமர்ஜென்சி டைமுக்கு முன்னாடில இருந்து காண்டம்ஸ் பத்தி இந்தியால பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அப்போ அவ்வளவு முற்போக்கா இருந்தோம்ல, தூர்தர்ஷன்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடக்கூடிய முற்போக்கா இருந்தோம். திடீர்னு எங்க பின்னாடி போயிட்டோம், நம்ம காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம், காண்டம் வேண்டாமா, இது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு விஷயம். இது நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு விஜயோ அஜித்தோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்களா? யாருமே, ரஜினிகாந்தோ கமல்ஹாசனோ கொடுப்பாங்க இல்ல. நடைமுறையில மக்கள் கணக்கெடுப்பு மக்கள் தொகையால தான் வந்து வறுமை பெருகிடுச்சுன்னு ஒரு தியரி வைக்கிறாங்க, அது பொய்ங்கிறது. மக்கள் தொகை தான் காரணம்னு சொல்றவங்க, மக்கள் தொகை பெருக்கத்திற்கு அதுக்கு கிட்டத்தட்ட கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கருத்தடை சாதனங்கள் பயன்படுமா? அதுல முன்னணி நடிகர்கள் பங்கேற்க வைக்க, அது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஆனாலும் இந்த ஆபாசங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, இப்ப கருத்தடை சாதனம் இயற்கையாக எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது அப்படிங்கிறப்போ இந்த சாதனங்கள் மேல அந்த ஆபாசங்கிற டேக் எங்க இருந்து வருது? செக்ஸ்ங்கிறதே ஆபாசம்னு ஆயிடுச்சு இல்ல. இந்த ஊர்ல எந்த ஊர்ல எந்த வர்ஷிப் பிளேசஸ் நீங்க சொல்ற வழிபாட்டு தலங்கள்ல செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா வந்து டான்ட்ரிக் செக்ஸ் வந்து எல்லாமே சொல்லி சிலையா வழிபடிச்ச ரொம்ப அழகான ஒரு ஊரு, சரிங்களா? அந்த அளவுக்கு அவங்க வந்து செக்ஸ வந்து ஒரு டிவைன் விஷயமா பாத்துருக்காங்க. ஆனா அதே செக்ஸ வந்து இவங்க போஸ்ட் காலனி காலனி ஆதிக்கத்துக்கு அப்புறமா அதுல வந்து ஒரு கொச்சையான தப்பான ஒரு விஷயமா பாக்க ஆரம்பிச்சு. அது திருமணம் கணவர் மனைவி இல்லையா கூட அது வந்து நம்ம ஒரு தப்பான விஷயமா தான் பாக்க ஆரம்பிச்சு. அப்போ இது இது வந்து ஒரு
கேக்குது தெளிவா இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? வெளியே போயிட்டு திரும்புவாங்க. I'll reconnect. I'll reconnect. Yes. Can I reconnect? Yes, yes. நண்பர்களே, சில தொழில்நுட்ப கூடாது அவங்க வந்து கலந்துப்பாங்க. பொதுவாக இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த இந்த தீர்ப்புங்கிறது ஆபாசம் ஆபா இப்போ வந்து கருத்தடை சாதனங்கள் குறித்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கருத்தடை சாதனங்கள்னு வரும் பொழுது கருத்தடை சாதனங்கள் பரவலாக பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்கு மாறாக கருத்தடை சாதனங்களில் வந்து கிட்டத்தட்ட ஆபாசம் வந்து துணிக்குது அப்படிங்கிற சொல்லுங்க போலாம். அப்போ மிக மிக முக்கிய, அதாவது இந்த நாட்டின் பெண்களை பாதிக்கக்கூடிய மிக மிக பெரிய விஷயமான தேவையற்ற கர்ப்பம் அப்படிங்கிற விஷயத்த தடை செய்யக்கூடிய ஒரு கருவியை யூஸ் பண்றது கூட இவங்களுடைய ஒரு ஆதிக்கமான ஆணாதிக்கமான நிலை தான் சொல்லணும். பேட்ரியார்க்கி தான் காரணம். ஒரு பொம்பளை தானே அவளுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை வந்தாலும் போறவாள், நான் வந்து ஆண்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், செக்ஸ வந்து தப்பாவே நான் பேசிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பிற்போக்கான கற்கால மனநிலையில கூட சொல்ல முடியாது. மிக மிக பிற்போக்கான ஒரு பகுத்தறிவற்ற மக்கள் தான் வந்து செக்ஸ வந்து தப்பான விஷயமாகவும், செக்ஸ் ரிலேட்டடான சாதனங்கள் கான்ட்ரசெப்டிவ் எதுவும் வந்து தப்பா பேசக்கூடிய எதுவும் ரொம்ப பிற்போக்கான தனத்துல இருந்து வருது. ஒரு இந்த சமூகத்துல படித்துட்டு கருத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்கவங்க இப்படி பேசுறது வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இதுல அவங்க ஆபாசம்னு சொல்லும் பொழுது சில இடங்கள்ல எனக்கு நியாயமா இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. இப்ப வந்து வாசனை திரவியங்கள், சோப்பு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப வந்து பொதுவா வாசனை திரவியங்கள் பற்றி பேசும்பொழுது இப்ப வந்து ஷேவிங் கிரீம் விளம்பரங்கள் வரும். ஷேவிங் கிரீம் மனுஷன் ஒரு ஆண் வந்து தாடி ஷேவ் பண்றதுக்கான ஒரு விளம்பரத்துல சம்பந்தம் இல்லாம ஒரு பிக்னில ஒரு பொண்ணை வர வைப்பாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாம ஒரு அப்ஜெக்டிஃபிகேஷன் தானே. அது வந்து பெண்களே அது ஆபாசமா சித்தரிக்கிறது தானே. அதாவது ஆபாசத்துக்கும் செக்ஷுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. ஆபாசத்துக்கும் ஒரு பெண்ணை எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஊர்க்க அட்வர்டைஸ்மெண்ட் கூட ஒரு பெண் வந்து செக்ஸியா பாட்டு பாடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு பெண்களை கொச்சைப்படுத்துவதாக தான் நான் பாக்குறேன். அது ஆபாசம்னு சொல்ல வேணாது, அது வந்து பெண்களை கொச்சப்படுத்துறது. திருப்பி சொல்றேன், இந்தியா பண்பாடு கலாச்சாரம்னு பேசுற நாட்டுலதான் ஒரு ஆம்பளை யூஸ் பண்ற லுங்கி வைக்கிறது கூட ஒரு பொம்பளை வந்து அங்க ஒரு செக்ஸியா ஒரு மூவ்மெண்ட் பண்ற தேவை இருக்கு. இதையெல்லாம் தடுக்கக்கூடிய இதெல்லாம் தேவையில்லாத. இப்ப நான் அவங்ககிட்ட முன்னாடி ஸ்டார்டிங்ல சொன்னேன், அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் சென்சர்ஷிப் இருக்கு அப்படின்னும் போது இந்த சென்சர் போர்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தெல்லாம் எக்ஸப்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. லுங்கி, ஊர்கா, ஸ்கோப்பு, அதுல கூட ஒரு செக்ஸியான ஒரு விஷயத்த ஸ்கோப் ஆக்சுவலா இவரு இவரு போட்டிருக்காங்களா? சோப் அதுல போட்டிருக்காங்களா? சோப் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரி, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா சோப்பை கூட ட்ரெஸ் போட்டு மேல போட முடியாது இல்ல. கொஞ்சம் சில சமயம் சோப் எப்படி போடுறோம்னு காட்டதான் வேணும். நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல சோப் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கு. சோப் எப்படி யூஸ் பண்றது? பிக் பாஸ்ல அவங்க நிஷா அவங்களுடைய காட்சி வரும் பொழுது சம்பந்தமே இல்லாம சிந்தோல் ஆடு வந்து திரும்ப ஒரு வெண்மை தோளுடைய வெண்மை தொடர்பான விளம்பரங்கள் நிஷாவை க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது அந்த விளம்பரத்தை விஜய் டிவில போட்டுட்டே இருந்தான்.
ஆபாசத்துக்கு எனக்கு வரையறை தெரியல, எனக்கு அது என்னதுன்னே தெரியல. ஆனா இவன் சொல்ற இது வந்து ஒரு கொச்சைப்படுத்துற, இப்ப கொச்சைப்படுத்துறது தான் ஆபாசம்னு சொன்னா இதை நான் ஆபாசமா தான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தணிக்கைக்குள்ள இருந்தானே சம்பந்தம் இல்லாம தணிக்கையே பண்ண மாட்டாங்க, தணிக்கையே பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், எது எதுக்கோ மனசை புண்படுத்திட்டா, மனசை புண்படுத்திட்டான்னு எல்லாம் கதறாங்க. ஏங்க நான் பொம்பளைங்க, எனக்கு மனசை புண்படுத்திட்டாங்க. இப்ப பார்த்தாலும் குக்கர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பொம்பளை தான் வரணும், ஆம்பளைக்கு சமைக்கிறதே இல்லையா? ஒரு நாள் ஒரு ஆம்பளை வச்சு குக்கர் அட்வர்டைஸ்மெண்ட் போட விடலாம், அது பண்றது கிடையாது. நான் என்ன கேக்குறேன், உனக்கு சென்ட் அடிச்சுட்டே பொம்பளைங்க விழுந்துருவாங்களா? இங்க ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துவாங்க தெரியுமா? லவ் பண்றது கூட ஒண்ணு இல்லைங்க, ஒரு சேன் பண்றதுக்கு ஒரு பெண் ஒரு ஆணை செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம்? இவர் சென்ட் அடிச்சிருப்பாரா? சென்ட் அடிச்சுட்டு இந்த அம்மா ஓடி வந்து மேல விழுந்துருமா? இது எந்த மாதிரியான ஒரு கட்ட கதை? அது கூட வரல, அந்த அப்பாவை யானை யோசிங்க, அவன் அது வரைக்கும் முரட்டு சிங்கிளா சுத்திட்டு இருந்திருப்பான், திடீர்னு அவன் நினைச்சு சென்ட் அடிச்சா வந்து விடுவாங்க. எத்தனை பேர் ஒரு தப்பான அட்வர்டைஸ்மெண்ட்ல? சரி, இந்த நீங்க சொல்ற இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்த்தாலும் கூட வளரிளம் பருவத்தில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ அவங்க மனதில் இது போன்ற விளம்பரங்கள் உருவாக்குகிற சித்திரம் இருக்குல்ல, பெண் குறித்து, பெண் உடல் குறித்து உருவாக்குகிற சித்திரம், கண்ணோட்டம். இப்ப வந்து ஒரு வாசனை திரவியத்தை அடிச்சா ஒரு பெண் வந்து தன்னை நோக்கி ஓடி வந்துருவா, அல்லது இந்த லுங்கி கெட்டினா தன்னை நோக்கி ஓடி வந்துருவா, இப்படியான விளம்பரங்கள் வந்து இப்ப வந்து அவரு மனுதாரர் வந்து தவறான வார்த்தை ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த விளம்பரங்கள் அது வந்து ஒரு வளரிளம் பருவத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பைக் இருந்தா பொண்ணு வந்துடும், இப்படியான ஒரு சித்திரங்கள் இந்த சமூகத்துல நிலவுகிற கண்ணோட்டமா மாறி போச்சு இல்ல. இது மாதிரி விளம்பரங்கள் தான் ஊக்கம் அளிக்கிறது. முன்னாடி சிகரெட்டை காமிப்பாங்க, சிகரெட் ஒரு குறிப்பிட்ட சிகரெட் அடிச்சா பொண்ணுங்க வில்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க முத முதல்ல இப்ப தடை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் நீங்க தடை பண்ணணும். அதுதான் மிக மிக தவறான ஒரு விஷயம். எத்தனை பேர் பெண்கள் அதை வாங்கி தடவி இந்த கருப்பு விஷயம் நான் யோசிச்சு பாக்குறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து கருப்பு வெள்மை அப்படிங்கிற ஒரு பெரிய டிவைட் இருந்திருக்காது. ஏன்னா இந்தியால முக்காவாசி பேர் வந்து கருமை நிறத்தை உடையவர்கள். எல்லா மாநிலம் நீங்க பாக்கலாம், எல்லா மாநிலமே அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சோசியல் டிவைட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க. கேபிட்டலிஸ்டிக்கா இவ வந்து என்ன பண்றான், கருப்பு தப்பு வெள்ளை, அதாவது கருப்பா இருக்கவங்க சோகமா இருப்பாங்க, கருப்பா இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காது, அந்த கிரீமை போட்டு போனோடனே அந்த பொண்ணுக்கு தன்னம்பிக்கை வந்து. என்ன கிரீம்ல என்ன தன்னம்பிக்கை இருக்கு? இது எவ்வளவு தவறான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி சென்சார் போர்டு இதைதான் தப்பு பண்ணோம், அவங்க தடை பண்ணல. கேஸ் போட்டவங்க உண்மையிலே சமூகத்து மேல அக்கறை இருந்தா, என் பொண்ணு நல்லா இந்த தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் இதை பார்த்து வந்து தப்பா மனசுல இது பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஒல்லியான பெண்கள் தான் அழகானது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, பெண்மையா ஒல்லியா இருக்கவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு, அதனால எவ்வளவு பெண்கள் அதை பார்த்து பாதிக்கப்படுற அளவுக்கு போறாங்க. அந்த மாதிரி சமூக சந்தனம் இருந்தா பரவாயில்ல, நீ கருத்தரை சாதனம் அண்டர்வேர்னா அண்டர்வேருக்கு அண்டர்வேர் தானே காட்ட முடியும், புடவையா காட்ட முடியும். அதனாலாம் நீ வந்து ஐஸ்கிரீம் தாங்க என் மனசு ரொம்ப பாதிக்குது. எந்த மாதிரி கேவலமா யோசிச்சிருந்தாங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கூட டபுள் மீனிங் யோசிக்க தெரிஞ்சவங்க இந்த பெரியவர்கள் எங்க இருக்கிறார்கள்? இவர்களிடத்துல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம யார்கிட்ட தூரமா இருக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்து குழந்தைங்களை தூரம் பண்ணிக்கணுன்றதுதான் என்னோட ஒரே விருப்பம். இது கூட பரவாயில்ல, அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ் சினிமா பாடல்கள் ஒரு நாளைக்கு சீரியல்ல ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கிறது இல்லைங்க. எந்த சீரியல் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் எப்போ, ஃபர்ஸ்ட் நைட் எப்போன்னு அம்மா அங்க என்ன பண்றாங்க, குழந்தைங்களை உட்கார வச்சு சோறு ஊத்திக்கிட்டே அந்த சீரியல் பாக்குறது. கேடு கெட்ட எல்லா சீரியலும் குழந்தைங்க பாக்குறாங்க. அதை பார்க்கும் போது குழந்தைங்க மனசுல கண்டிப்பா வன்மம் வருது, தேவையில்லாத அடல்ட்ஸ் விஷயம் வருது. அதை பத்தி நம்ம எதாவது பேசணுமா? இப்போ நீங்க எந்த மியூசிக் சேனல் எடுத்தாலும் திரைப்படம் எடுத்தாலும் யூ சர்டிபிகேட் கொடுத்த படத்துல எல்லாம் ஒரு ஐட்டம் சாங் இருக்கும். சின்ன குழந்தைங்க, மூணு வயசு குழந்தை, ஜிங்கனமணி ஜிங்கனமணின்னு பாட்டு பாடுது. நீங்க சொல்லுங்க, இது 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 என்ன சென்சர்ஷிப்? இதுக்குதானே நம்ம வழக்கு போடணும். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய திரைப்படம்னு சொல்றீங்க. தீபாவளிக்கு எல்லாம் குழந்தையும் குட்டிமா அப்படி பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்தா ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப மோசமான டபுள் மீனிங் பாட்டு, அது டபுள் மீனிங் பாட்டுன்னு தெரியாம அந்த குழந்தை பாடிக்கிட்டு இருக்கு. இது போன்ற சென்சர்ஷிப், இந்த மாதிரி குழந்தைகள் பாதுகாப்பு இங்க இல்ல. இதுல எல்லாம் பேராம திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் கருத்தரை சாதனத்துக்கு மட்டும் வருதுன்னா தப்பு இல்லையா? அது அது எவ்வளவு ஒரு ஹிப்போக்ரட்டிக்கா இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி அந்த இரண்டாம் குத்துன்னு ஒரு படம் வந்ததுல, அந்த படத்துக்கு அதனுடைய டீசர் விளம்பரங்கள் எல்லாத்தையும் வந்து தடை செய்யணும், அதை வந்து நீக்கணும், அனைத்து ஊடகங்களிலிருந்தும் நீக்கணும்னு சொல்லிட்டு. இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கிட்டத்தட்ட அதுக்கு அது வந்து ஏ சர்டிபிகேட்டோட தான் வருது அந்த படம். அதுதான் சொல்றேன், ஏ சர்டிபிகேட் படத்துக்கு யாரையும் கூட்டு போக மாட்டாங்கல்ல. நீ முதல்ல எதுக்கு ஏ சர்டிபிகேட்டுக்கு பிள்ளைங்களை காட்டுற?
ரெண்டாவது ஒரு விஷயம், இதுக்கு பாரதிராஜா வந்து கேட்டிருந்தாரு, அதுக்கு அவரும் ரிப்ளை பண்ணாரு, ஆனா அப்புறம் ஒரு என்ன பிரச்சனையோ அவர் திருப்பி வாங்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு தமிழ் படங்களே முக்காவாசி 90% படம் சாஃப்ட் பான் தான், சாஃப்ட் கோர் பான் தான். எந்த இடத்துல தேவையில்லாம அப்பதான் தங்கச்சி செத்துருக்கோம் மறு பாட்டுல வந்து இவர் மேட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. இதுல எந்த மாதிரியான மோசமா அம்மா செத்துருக்கோம் அடுத்த இதுல எப்படி யோசிச்சு பாருங்களேன். பாரதிராஜாவோட காதல் ஓவியம் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை எனக்கு 37 வயசு ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா அப்பா முன்னாடி அந்த பாட்டை நான் பார்க்க முடியாது தெரியுமா டிவில. என்னால 1000 தாமரை மொட்டுகளையும் பாட்டுலாம் பார்க்க முடியாது, எவ்வளவு மோசமா இருக்கும். அந்த மாதிரியான தமிழ் பாடல்கள் நிறைய எல்லாம் இருக்கு. சிவாஜி எம்ஜிஆர் பாட்டே சொல்றது ரொம்ப மோசமா இருக்கும், கரெக்ட்டுங்களா? பார்க்கவே முடியாது. எம்ஜிஆர் லதா பாட்டெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனா அது மாதிரியான விஷயம் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால டிவில ஒளிபரது, குழந்தைங்களும் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை தானே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் குழந்தைங்களை பெருசா ரீச் ஆறத விட இதுதானே அதிகமா ரீச் ஆகுது. எஸ், இப்போ இந்த வளரிளம் பருவத்தினர் கெட்டு போயிருவாங்க இப்படிலாம் சொல்றத நானும் தொடர்ச்சியா கேக்குறேன். இப்ப வந்து லாக்டவுன் பீரியட்ல எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்தாங்க, லாக்டவுன் வி ஆர் சேஃப் அப்படிலாம் பலரும் மார்க் பண்றதெல்லாம் பார்த்தோம். இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் சின்ன குடிசையில் இருக்கிறாங்க. விளம்பரங்கள் வந்து சேர்வதற்கு முன்னால இந்த மாதிரி திரைப்படங்கள் அன்றாடம் டிவியில இப்போ வெப்சீரிஸ்லாம் வந்து எல்லார் வீட்டுக்கெல்லாம் போறதில்ல. சின்ன குடிசைக்குள்ள, கிட்டத்தட்ட சின்ன குடிசைக்குள்ள தான் பெரும்பான்மை மக்கள் வாழ்றாங்க. அங்க வந்து தாய் தகப்பன் சின்ன குழந்தைங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடி வாழ்ற இடத்துல இவங்க சொல்ற அந்த வளரிளம் பருவத்தினர் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, வளரிளம் பருவத்துல அவங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லாத உலகத்துல இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப தோராயமானதா இல்லையா? அவங்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்காம, அவங்களுக்கான வாய்ப்புகள் எதுவும் வழங்காம வந்து வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்கிற, ஒரு சின்ன குடிசையில அடைச்சி ஒரு கூட்டுக்குள்ள வச்சிருக்கிற போது இது வந்து ஒரு கிளாஸ் மனநிலையில இருந்துதான் இந்த மாதிரியான சிந்தனை வருதா? கண்டிப்பா, வர்க்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இதெல்லாம் கேட்டு கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்றத விட எனக்கு தெரியல எவ்வளவு பேர் இதை கேட்டு கெட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் நம்ம பாக்கணும் இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு இளம் பருவத்தினர் வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பைக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன கேட்கலாம், எனக்கு வந்து அந்த ஷர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வருது அது வேணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா எப்பவுமே யாராவது ஒரு தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு பார்த்துட்டு தான் போய் வந்து யாரையாவது ஒருத்தர் தப்பா பண்ணுவாங்களா? இங்க சொல்றதே ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே. அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க அதுவும் அரசு கேபிள்னும் போது பலதரப்பட்ட, நீங்க சொல்ற வீட்டுல அரசு கேபிள் வருது, பலதரப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை பாக்குறவங்க இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றதும் இது ஒரு, இது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மனநிலை தான். இந்த மிடில் கிளாஸ் மனநிலையோட போய் தான் பண்ற கோர்ட் கேஸ். நீங்க பாத்தீங்கன்னா சொல்றேன், இந்த மார்ஜினலைஸ் சொசைட்டில இருக்கவங்களுக்கு இந்த மாரல் போலிசிங், இந்த எத்திக்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியும், அவனுக்கு எப்படி இருக்கணும் தெரியும், அவனுக்கு இந்த பாடெல்லாம் எடுக்குவான், அவன் எதையும் பார்த்து கெட்டு போக மாட்டான். நீங்க சொல்ற இந்த மிடில் கிளாஸ் இருக்கு பாருங்களேன், இவங்கதான் இந்த அதிகமான மாரல் போலிசிங், இது தப்பு, இது அவமானம், இது அசிங்கம், இவங்கதான் அதிகமா காண்டம் யூஸ் பண்ணாத கும்பலாவே இருப்பாங்க, பார்த்து படிச்ச மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்கதான் காண்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கொண்டாடிய போய் சொல்றேன் வந்து காண்டம் யூஸ் பண்றது இல்லங்கிறது ஒரு பெரிய சார்ஜ் இருக்கு. இல்ல நம்ம நிறைய பேர்ட்ட பேசிருக்கோம், அதிக பாருங்களேன், பொண்டாடிய போய் ஆபரேஷன் பண்ணிக்கோ, பொண்டாடிய போய் காப்பர்டி போட்டுக்கோ, பொண்டாடிய போய் எல்லாம் பண்ணிக்கோ. ஆண்கள் பாருங்க அந்த அந்த இதுக்குள்ளேயே போக மாட்டாங்க. நான் அதுக்குள்ளேயே போக மாட்டேன், நான் வந்து அதுமோ அது அவங்க ஆண்மைக்கே பிரச்சனைன்ற மாதிரி பாப்பாங்க. அது ஒரு சொல்றதுக்கே வெக்கமாவும், அது ஒரு ஆண்மைக்கே, நீங்க சொன்ன மாதிரி சஞ்சீவ் காந்தி பண்ண மாதிரி பண்ணாதான் இவங்களுக்கு எல்லாம் அது ஒரு பிரச்சனையா தெரியும் போல. இந்த மாதிரி டீசென்டா சொன்னாதான் அது அவங்களுக்கு எதுவும் எடப்பட மாட்டேங்குது. ஒரு கிட்டத்தட்ட மனித உரிமை மீறல் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அதுல சில ராஜீவ்காந்தி பண்ண, ராஜீவ்காந்தி சஞ்சய் காந்தி பண்ணதுல அது குறித்து படிச்சப்ப அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சில திருமணமாகாத இளைஞர்களையும் பிடிச்சு கொண்டு பண்ணி விட்டுருக்காங்க. திருமணம் ஆக்சுவலி என்னன்னா, கவர்மெண்ட் சைட்ல டார்கெட் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளவு டார்கெட் நீங்க பண்ணணும்ட்டு. அப்ப டார்கெட்டுக்கு கீழே அரசு ஊழியர்கள் தான் வருது. அரசு ஊழியர்கள இவங்களுக்கு கருத்தடை தொடர்பா போதுமான விழிப்புணர்வு இல்லாத போது கூட்டு கொண்டு கல்யாணம் முடிக்க குடிச்சு கருத்தடை பண்ணி விட்டாங்க. அதுவும் அது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பிட்ட வறுமை கோட்டு கீழ இருக்கவங்க எல்லாம் குடிச்சிட்டு போய் பண்ணிருக்காங்க. அது அது ஒரு மிகப்பெரிய, அது இதுல நம்ம பேசுனதே இல்லை, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் தமிழக ஊடகத்துல. ஆமா, இதுல இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, வளர் இளம் பருவத்தினர் இப்ப நீங்க சொல்றீங்க, சினிமா கலை இது எல்லாத்துக்கும், அது எல்லாமே பெரும்பாலும் அடல்ட்ஸ்க்குரிய ப்ராடக்ட் தான் எல்லாமே அவைலபிள். நீங்கள் எல்லா விளம்பரங்களாகட்டும், சினிமாக்களாகட்டும், சீரியலாகட்டும், உண்மையிலே ஆக்சுவலி அவங்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிற மட்டத்தில் அவங்க அந்த சைடில் அந்த ஏஜ் வந்து ஒரு பயங்கர ஒரு ஊசலாட்டமான விஷயம், ஒரு காலகட்டம் அது.
ஆக்சுவலா அவங்களுக்கு போய் என்ன சேரணும், வழக்கமா நம்ம ஒரு ஒற்றை வார்த்தையில செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க, என்ன சேரணும் அவங்களுக்கு? அதாவதுங்க நம்ம ஃபாரின் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட அங்க பிஜி கைடன்ஸ் இருக்கு, பிஜி 13 பிஜி 14 15. யோசிப்போம் 13க்கும் 14க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது. அவன் 13க்கும் 14க்குமே பயங்கரமான ஒரு உளவியல் ரீதியான வித்தியாசம் நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ நீங்க படம் இருந்தா கூட டிவி டைம் அப்படின்னு இருக்குல்ல, டீனேஜ் பசங்களுக்கு இந்த டிவி டைம் தான், ஒரு ஹவர் தான் டிவி டைம் தான் அந்த ஒரு ஹவர் டிவி டைம். அதுக்கப்புறம் சினிமா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு எல்லாருமே எல்லா படத்துக்கும் போயிட முடியாது, ஒரு குறிப்பிட்ட சில சினிமாக்கள் மட்டும் தான் அவங்களால போக முடியும். ஒரு அனிமேஷன் மூவியோ இல்ல சில சூப்பர் ஹீரோ மூவி தான், அதுக்கு மேல இருக்க ஒரு சீரியஸான வயசு வயதுக்கு அதிகமான ஒரு படமா இருந்தாலே அவங்களால உள்ள போக முடியாது. அது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி டிவி ப்ரோக்ராம்ஸும் அவங்களுக்கு பிஜி பேரண்டல் கைடன்ஸும் போட்டு அதுக்கு அங்க என்னன்னா பெற்றோர்களே அதை ரெகுலேட் பண்ணுவாங்க, இதுதான் உன்னோட டிவி டைம், இதுதான் பாக்கணும் அப்படின்னு ரெகுலேட் பண்ற ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம இங்கதான் நம்ம எல்லாத்தையும் ஓப்பனா குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க எல்லாத்தையும் கொடுத்துரும், எல்லாத்தையும் பாரு, என் கூட உட்காந்து மாமியார் மருமகளை கொலை பண்றத பாரு, புருஷன் பொண்டாடிக்கு விஷம் வைக்கிறது பாரு, என் கூட உட்காந்து ஐட்டம் பாட்டு சாங்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா சில விஷயத்த வயசுக்கு மீறி அவங்களுக்கு திணிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு. வயசுக்கு மீற விஷயத்த திணிக்கிறோம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் நீங்க சொன்ன மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் தான். ஸ்கூல்ல இருந்தே அவங்களுக்கான செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்துட்டனாலே அவனுக்கு ஒரு காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா அது எப்படி கன்சீவ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு பெர்ஃபியூம் அட்வர்டைஸ்மெண்ட் பொம்பளைங்களை கொச்சப்படுத்துற மாதிரி அசிங்கமா வந்ததுன்னா அதை எப்படி பர்சீவ் பண்ணணும், அதை எப்படி எடுத்துக்கணும்ன்ற ஒரு வித்தியாசம் தெரியும். இங்க இந்தியாவோட மேஜர் நீங்க இன்னும் கேட்டீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் வந்து பாலியல் கல்வி இல்லை. அவனுக்கு வந்து பாலியல் கல்வி இல்லாதனாலே பல விதமான திருமணத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய தவறுகளோ இல்ல பெண்களுக்கு எதிரான தவறுகளோ அதிகமா நடக்குது. நீ சொல்ல ஏதாவது பண்ணானா உடனே கொண்டு போய் தூக்குல போட்டு எதையாவது வெட்டிடு அப்படின்னு அது அந்த அதோட முடியறது கிடையாது. அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பல விதமான செக்ஷுவல் பெர்வர்ஷன்ஸோ இல்ல நிறைய விஷயமோ அந்த வளரிளர் இளம் பருவம் இருக்குல்ல டீனேஜ்லதான் அதிகமாவே ஸ்டார்ட் ஆகும், அந்த இடத்துலதான் கைடன்ஸ் வேணும். இன்னொன்னு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வெறும் ஸ்கூலோ இல்ல எவனோ தனியா மட்டும் இல்ல, வீட்டுல ஆரம்பிக்கும் அப்பாவோ அம்மாவோ அவங்கதான் அங்க எஜுகேஷன் ஆரம்பிக்க வேண்டிய இது இருக்கு. அதுல மெயினா சொல்லி கொடுக்க வேண்டியது அப்பா அம்மாவுக்கும் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னது ரொம்ப வாஸ்தவமான விஷயம், என்ன பார்த்தாலும் அதுதான் சொல்றேன். முதல்ல திருமணம் ஆக போறவங்களுக்கே வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும், குழந்தைகளுக்கு எதெல்லாம் எப்படி நம்ம குழந்தை வளர்ப்பு அப்படின்னு அவங்களே ஒரு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. சொன்ன மாதிரி இப்ப முடிஞ்சு போச்சுங்க, நம்ம அப்பா அம்மா எல்லாம் மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து வர அரசு அடுத்து வர அடுத்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க வந்து இதை பண்ணணும். ஆனா இந்த அரசு இருக்கு பாருங்க, இந்த நீங்க பாருங்க இந்த பாஜக ஆட்சிக்கு அப்புறம் தான் இது மாதிரியான கேஸ் எல்லாம் அதிகமா வந்திருக்கு. இந்த பாஜக ஆட்சிக்கு அப்புறமா தான் இந்த மாரல் போலீசிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டர்ன் தெரியுது, நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாஜக போன்ற ஆட்சியில நீங்க சொல்ற மாதிரி பெண்களை கொச்சப்படுத்துற அட்வர்டைஸ்மெண்ட் நிக்கிறதோ இல்ல கருத்துறை சாதனங்கள் பத்தி வர அவேர்னஸோ இதெல்லாம் பெருசா. நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க மகிழன், நான் ரொம்ப சீரியஸா கேக்குறேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு அதிகமான கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது, பெண் சிசு கொலைக்கு எதிரா, பெண் குழந்தை திருமணத்துக்கு எதிரா, இது போன்ற அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வந்துட்டு இருந்துச்சுல மகிழன். எனக்கு அதுலதான் நிறைய என்லைட்மெண்ட் வந்துச்சு. ஆமா, இப்ப அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எத்தனை வருது மகிழன்? ஒண்ணுமே வர்றது இல்ல, ஒண்ணுமே வர்றது இல்ல. திட்டங்கள் தொடர்பாக வருது, இது மாதிரி திட்டங்கள் தொடர்பாக தான் வருது. அவங்களுக்கு வேற வழி இல்ல, அவங்க வந்து இதை வித்துதான் ஆகணுங்கும்போது அவங்க பல தரப்பட்ட கண்டென்ட்ட உள்ள இறக்குறாங்க. அவங்களும் நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட்ட வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவங்க அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னும் அவங்களும் ஒரு செக், ஒரு மானிட்டரிங். ஒரு நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோசியல் எத்திக்ஸ் மொராலிட்டி இருக்கு, அதுக்கேத்த மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து கொடுக்கலாம் இல்ல ரெகுலேட் பண்ணலாம். மொராலிட்டி எல்லாம் தாண்டி எத்திக்ஸ தாண்டி டிஆர்பி இருக்குது, டிஆர்பி வந்து இதெல்லாம் வந்து காலி பண்ணிடுது. டிஆர்பி தான் அங்க வந்து ஜெயிக்கிற ஒரு குதிரையா இருக்குது, அவங்க வந்து அதுல பந்தயத்துக்கு காசு கட்டுறாங்க. இதுல இந்த டிவி பத்தி சொன்னதுனால பிக் பாஸ்ல முன்னாடி வந்து ஓவியா தொடர்பா சொன்னாங்க, அதுக்கு பிறகு வேற வேற பங்கேற்பாளர்கள் சொன்னாங்க,
இப்போ வந்து இப்போ நடந்துட்டு இருக்க பிக் பாஸ்லயும் பெண்கள் வந்து கவர்ச்சியா உடை அணிகிறாங்க, குறைந்த ட்ரெஸ் அணிகிறாங்க, இது வந்து அப்சீன் இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் கூட வந்தது. ஆனா எந்த பிக் பாஸ்லயும் ஆண்கள் தொடர்பாக ஆண்கள் லுங்கி கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதோ அவங்க டவுசர் போட்டிருக்காங்க அப்படிங்கறது தொடர்பாகவோ எந்த விமர்சனங்களும் வரல. ஆனா இது வந்து தொடர்ச்சியா பெண்கள் வந்து அவங்க குட்டை பாவாடை போடுறதோ அல்லது அவங்களே டவுசர் போட்டிருந்தா கூட அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் வந்தது. ஆபாசம் தொடர்பா நம்ம சமூகம் வந்து ரொம்ப அப்சஸ்ட் ஆயிருக்கு. ஆபாசம் எல்லாத்தையும் ஆபாசமா பாக்குறது. ஆமா, எல்லாத்தையுமே ஒரு, அதாவது இதுக்கு மேல கை தெரிஞ்சாலே இது ஆபாசம். இங்க என்ன இருக்கு, ஒண்ணு பேர் இருக்கு, என் கைதான் இருக்கு, ஆனா அது ஒரு ஆபாசம் அப்படின்றாங்க. கண்கள் அதுலயே ஆபாசம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவனுக்கு ஒரு ஆபாசம் தான். எந்த விஷயத்துல எல்லாம் அவனுக்கு வந்து உள்ளுணர்வு அவன் தப்பு பண்றான்னு காட்டிக்க முடியாதுல்ல. இப்போ எப்படின்னா என்னோட குற்ற உணர்வு, நான் ஒரு விஷயத்த தப்பா பாக்குறேன் அப்படின்னும் போது அந்த குற்ற உணர்வை நான் என்ன குற்றம் சொல்லிக்காம அதை நான் எந்த விஷயத்த பாக்குறனோ அது மேல ப்ரொஜெக்ட் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். பிக் பாஸ் வீடு, பிக் பாஸ் வீடுனா என்ன, வீட்டுல இருக்க மாதிரி தானே, வீட்டுல இருக்க மாதிரி தானே பெருக்குறாங்க, வீட்டுல இருக்கு. அப்போ அந்த வீட்டுல இருந்ததானே நீங்க பாக்குறீங்க. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு என்ன, நானே ஷார்ட்ஸ் தான் போடணும். இப்ப வீட்டுல என்ன போடுறாங்களோ அதான் போட முடியும். அங்க அங்க போயிட்டு அவங்க பட்டு போட கடைச்சு சுத்திட்டு உட்கார்ந்து இருக்க முடியும். நைட்ல நைட் ட்ரெஸ் போடுறாங்கிறது ஒரு விமர்சனம். அதுதான் ஆபாசம். பாடி லாங்குவேஜ் தாங்க ஆபாசம். நீங்க பேசுற பேச்சும் உங்க பாடி லாங்குவேஜ் தான் ஆபாசம் தவிர அந்த பெண்கள் உடையில என்ன ஆயிட போகுதுன்னா, நீ என்ன முதல்ல நீ ஏன் பிக் பாஸ் பாக்குற, ஒரு வீட்டுல நாலு கேமரா வச்சிருக்காங்க, நீ முதல்ல ஏன் பாக்குற? ஏன்னா உனக்கு குறுகுறுப்பு, நம்ம உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கணும், பக்கத்துட்டு பாக்க முடியாது, சான்ஸ் கிடைச்சா பக்கத்துட்டு பாத்துரும். இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க உள்ள ஒரு வாயரிசம் நம்ம பாக்குறோம். உங்க வாயரிசம் அப்படிங்கிற உளவியல் கான்செப்ட் தான் அவங்க காசு ஆகுறாங்க பிக் பாஸ்ல. அதுதான் அவங்க வீட்டுல நின்று இருக்கவங்களும் அவங்க ட்ரெஸ் போட்டு போறாங்க. நீங்க அதுல வந்து அவையும் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கா, அவையும் குட்டி ட்ரெஸ் போட்டிருக்கா நீங்க கேட்க கூடாது. அங்க நீங்க கேட்டீங்க பாருங்க, நிஷாவை பாட்டும் போதெல்லாம் ஏன் சிந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க, இல்ல அந்த சுமங்களி ஏன் விளக்கேத்த வந்ததுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பிக் பாஸ். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது சமூகத்தோட ஒரு சாம்பிள், இந்த சமூகம் எப்படி இருக்கோ அதோட ஒரு சாம்பிள் ஸ்டடி தான் பிக் பாஸ் ஹவுஸ். அந்த சாம்பிள்ல உள்ள போய் அங்க நடக்கிற சமூக பிரச்சனைகளை நம்ம பார்த்து, ஓ இது நடக்குதுன்னு கேள்வி கேட்கலாம். கருப்பா இருக்க பெண்ணை எப்படி ட்ரீட் பண்றாங்க, வெள்ளையா இருக்க பெண்ணை எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரு ஆதிக்க சாதி சமூகத்துல இருந்து வரவங்க எப்படி டாமினேட் பண்றாங்க, அந்த அந்த பார்ட்னர் இல்லாதவங்க எப்படி டாமினேட் எப்படி அடக்கி போறாங்க அவங்களுக்கு, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும். இதுதான் பிக் பாஸ். நீங்க அதை விட்டுட்டு அவன் ஏன் ஜட்டி போட்டுட்டு இருக்கா, இவன் ஏன் தலையை விரிச்சுட்டு இருக்காங்களா, விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஆழமான சிந்தனையே இல்லை அப்படின்னு தான் அடுத்த ஆழமான சிந்தனையே கிடையாது. நம்ம முழுக்க முழுக்க ஏதோ ஒரு சமூகம் பொது புத்தி சொன்ன யாரையாவது குறை சொல்லணும், ஆபாசமா இருக்க. இப்ப நான் இது பேட்டி கொடுக்குறேன்ல, இப்ப நிறைய பேருக்கு இந்த பேட்டி பிடிக்காது, கீழே வந்து இப்ப நான் புடவை கட்டியிருக்கேன் முழுசாதான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனா இதுலயே ஏதோ ஒரு நோட்டை சொல்லுவாங்க, இதுலயே ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு இவையும் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுதான் இந்திய சமூகத்தின் பொது சமூகத்தின் புத்தியாவே இருக்கு. அது ரொம்ப கஷ்டம். சரி, நீதிமன்றத்தை விட்டுருவோம், மனுதாரரை விட்டுருவோம், இந்த சமூகத்தில் ஆபாசம் அப்படிங்கிறது தணிக்கை செய்யப்படணும். எது எதுலாம் தணிக்கை செய்யப்படணும், யார் செய்வாங்க? பொதுவில் நம்ம ஒண்ணு நம்ம சமூகமா கூடி செய்யணும், அல்லது கொஞ்சம் சோசியல் கான்சியஸ் இருக்கிற அரசாங்கம் இருந்தா அரசாங்கம் செய்யணும். செய்யணும்னா எதை வந்து தணிக்கை செய்யணும் ஆக்சுவலி, என்னென்ன விஷயங்கள்? சினிமா வந்து ரொம்ப, சினிமா வந்து மிக மிக மோசமான ஸ்க்ரூட்டனிக்கு போனோம். இன்ஃபேக்ட் நான் இப்ப கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த ஒரு பேட்டியில, மே மாசம் 98 மேஜர் ஆனேன்னு ஒரு பாட்டு, பாடல் வரிகளை ஸ்க்ரூட்டனைஸ் செய்ய வேண்டிய வரிகள் இருக்கு. அதாவது வன்புணர்வை தூண்டுற மாதிரியான பாடல் வரிகளை, சரி அது வன்புணர்வை நியாயப்படுத்தக்கூடிய பாடல் வரிகள் இருக்கு. குழந்தைகள் மீதான இதை பாடல், ஏங்க மே மாதம் 98லாம் எவ்வளவு பாட்டுங்க, நான் போய் கையை பிடிச்சி விடுத்தேன், நான் கையை பிடிச்சி விடுத்தா நீ என் பொண்டாட்டி, நான் உன்னை கொன்றுவேன், யாராவது லவ் பண்றவங்க வந்து உங்களை நான் கொன்றுவெல்லாம் சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி சொல்ல, நீ கொன்னா நான் அது உனக்கு உள்ள இந்த இது இருக்கு தைரியம், இதெல்லாம் வன்முறை தூண்டுற மாதிரியான லிரிக்ஸ், இந்த மாதிரியான லிரிக்ஸ், இந்த மாதிரியான படத்துல வர டயலாகு, அதுவும் மெயின் அந்த மாஸ் ஹீரோஸ் பேசுறாங்க பாருங்க டயலாகு, இந்த பஞ்சு டயலாகு, பொண்ணுங்களை பார்த்து நீ சரியில்லை, நீ இந்த மாதிரி உடை போட்டனா உன்னை எவனா ஏதாவது பண்ணுவான்னு ஒரு டைலாக் எல்லாம் வரும். அந்த மாதிரியான டயலாக் எல்லாம் நம்ம வந்து தணிக்கை பண்ணக்கூடிய அவசியம் இருக்கு. இந்த
நீங்க சொல்றதன்படி தணிக்கை பண்ணா ரெண்டு மணி நேரம் படம் ஒன்றரை மணி நேரம் படம் ஆயிடும். அல்லது பீப் போட்டா அவர் பஞ்சு டயலாக் பேசுற இடத்துல நடிகர்களுக்கு பீப் போட்டா நீங்க யோசிச்சு பாருங்க படத்துல எவ்வளவு பீப் போட வேண்டியது இருக்கும். நீங்க சொல்ற அதெல்லாம் மாத்திக்கிட்டோங்க, நம்ம டிமாண்ட் பண்ணுவாங்க நடிகர்கள் மாத்திக்கிட்டோங்க. அவங்க நெட்ஃபிளிக்ஸ் போயிட்டே அந்த பக்கம் ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருக்கவங்க உட்காந்து போன்ல நெட்ஃபிளிக்ஸ் பார்த்து இந்த படம் அந்த படம் இங்கிலீஷ் படத்தை எல்லாம் பாக்குறாங்க. இன்னும் இங்க மார்க்கெட் நீங்க சரியாகணும்னா இங்க நடிகர்கள் அவர்களுடைய போக்குகளையும் அவர்கள் சொல்ல வரும் செய்தியையும் படங்கள் மூலமா மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. ஆண்கள் கேட்பாங்களோ இல்லையோ, நான் பெண்ணா கேக்குறேன். நம்ம சும்மா சொல்றேன், இதை புண்படுத்திட்டா, இதை கொச்சப்படுத்திட்டா, பெண்கள் தாங்க குதிக்கணும். எப்ப பாரு பெண்களை அசிங்கமாக பேசுவது, தவறாக சித்தரிப்பது, எப்பவுமே பெண்கள் காம விதுவா அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறது, இது போன்ற விஷயங்கள் திரைப்படம் மாஸ் மீடியால வருது இல்லைங்க. இதை பெண்கள் ஏமா என் மனசை புண்படுத்திட்டான்னு சொல்லி ரோட்ல இறங்கி நடக்கணுங்க. திருநங்கைகளை எவ்வளவு மோசமா சித்தரிக்கிறாங்க படத்துல, அதை பத்தி நம்ம பேசணுங்க. அதெல்லாம் நீங்க வந்து அதையே நீ தணிக்கை பண்ண மாட்டேன் அதுக்கெல்லாம் நான் புண்பட்டேன்னு சொல்லிட்டு நான் குதிக்கணும். புண்படுத்தப்பட்டவங்க நாங்க, யாரோ ஏதோ போராட்டம் பண்றீங்க யாத்திரை போறீங்க, நாங்கதான் போராட்டம் பண்ணோம். குதிச்சு தமிழ் சினிமாவே வேணாம்னு தலைமுழு வர வழியே இல்ல. நீங்க சொல்றதன்படி தணிக்கை செய்யப்பட்டா தமிழ் சினிமால இவங்க சொல்றது மாதிரி அவங்க சொல்றது வந்து எங்களுடைய கலை படைப்பு படைப்பு உரிமை அது பாதிக்கப்படுது அப்படின்னு பல காப்பீங்க. ஏன் இப்போ திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த சூப்பரா இருந்தது. இப்போ ஒரு விக்ரம் டெய்லர் பார்த்தேன், ரொம்ப அற்புதமா இருக்கேன்னு பார்த்தா ஷேட்ல இருந்து கேமரா ஆங்கிள் இருந்து எல்லாம் நார்கோஸ் டெய்லர் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து எடுத்து என்ன கலை படிப்பு எல்லாம் எங்க இருந்து எடுத்தது தானே. அதனால நமக்கே இல்ல அது பிரதி எடுக்கிறது அது கிடையாது. பிரதி எடுக்கிறது முதல்ல பர்மிஷன் கேட்டா எடுக்கிறீங்க, அப்புறம் என்ன கலை படைப்பு? பாதி கலை படைப்பு எங்கிருந்தா எங்க சுரண்டுறது. புதுவிதமான கதைகளே கிடையாது, எல்லாமே ஒரே கதை ஒரே மாதிரியான அம்சம். இதுல என்ன கலை படைப்பு? இவர்களுடைய ஜாதிய அதான் சொல்றாங்க, பல டைரக்டர்களோட வாழ்வியல் ஜாதி எப்படி இருக்கோ அங்க பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்களோ அதையேதான் கொண்டு வந்து தமிழ் படத்திலயும் திணிக்கிறாங்க. இப்போ நம்ம பாக்குறோம் நாட்டாமையில பொண்ணுங்க அட்வைஸ் பண்ற மாதிரி படம் வருது, நாட்டாமையில ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தப்பா பேசுற மாதிரி ஒரு டைலாக் வருதுன்னா அதோட இயக்குனர் அந்த சமூகத்துல இருந்து அந்த ஆதிக்க சமூகத்துல இருந்து வருதுனால அவர்கள் வீட்டில் பெண்களை எப்படி நடத்துவார்களோ, அவர்கள் சமூகம் ஒடுக்கப்பட்ட எப்படி நடத்துவா, அதைதான் படத்துல சொல்றேன். இது என்ன கலை படைப்பா? மசாலா தானே கலைப்படைப்புலாம் நல்ல படமும் இருக்கு தமிழ்ல, அதெல்லாம் இல்லாமதான் இல்ல. அதான் பேசுவோம் இப்ப அந்த முதல்ல ஆரம்பத்துல சொன்னதுதான். பொதுவா வந்து நான் சொன்ன விளம்பரங்கள் பொதுவா பெண்கள் நடமாடி வர்றாங்க. நடமாடும் போது இந்தியா பொறுத்த அளவுக்கு பெண்கள் தங்களுடைய மார்பை மறைக்கிறது கூட போராட்டம் பண்ணிருக்கிறாங்க, உள்ளாடை அணிவதற்கு போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து இந்த பக்கம் உள்ளாடைக்கான விளம்பரங்கள் தடை தணிக்கை ஆபாசம் சொல்றாங்க. நடப்பு வாழ்க்கையில சாதாரணமா உள்ளாடை விலகி இருந்தது, சும்மா பிரா விலகி இருக்குது அப்படின்னா பிரா ஸ்ட்ரிப் விலகி இருந்தா கூட அதுவும் ஆபாசம் தான். பொதுவா அந்த ஆபாசங்கிற கண்ணோட்டம் மாறுறதுக்கு என்ன செய்யணும்? பிரா அப்படிங்கறதே ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரிங்க, அது எப்படிங்க ஆபாசமா மாறும்? அது வந்து ஒரு செவத்துக்குள்ள கொடுத்த கம்பி மாதிரி சில விஷயத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக அதை போய் நீங்க ஆபாசம்னு சொன்னா என்ன? அது ஒரு இன்ஜினியரிங் விஷயம். பிராங்கிறது இன்ஜினியரிங், நீ அதை வந்து இங்க அசிங்கம்னு சொல்லாத. இவங்க என்ன பிரச்சனைனா பெண்கள் எதெல்லாம் வந்து கொஞ்சம் சுதந்திரம் அடையறதுக்காக சில விஷயம் பண்றாங்களே, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். நைட்டிங்கிறது கம்ஃபர்ட்டுங்க, நைட்டிங்கிறது கம்ஃபர்ட், குர்தாங்கிறது கம்ஃபர்ட், லெகின்ஸ்ன்றது கம்ஃபர்ட். எதெல்லாம் நான் கம்ஃபர்டபிலிட்டிக்காக என்னுடைய உபயோகத்துக்காக நான் நல்லா அது மூலமா எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்னு நினைக்கிறனோ அதையெல்லாம் இவங்க பேக்வேர்ட் மைண்ட்ல இருக்கவங்க பிற்போக்கா இருக்கவங்க அதையெல்லாம் ஆபாசம்னு சொல்லுவாங்க. இதுதான் மேஜர் ஆபாசம்னு சொல்லிட்டு அது ஒதுக்கி வைக்கிறது. ஜீன்ஸே ஆபாசம், டைட் ஜீன்ஸ் போட்டா ஆபாசம், டைட் ஜீன்ஸ் போட்டா அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், புரியுதுங்களா? அது 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 ஆபாசம்னு சொல்றது. இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் கூட சரியா பழகுறதே இல்லை, ஆணும் பெண்ணும் இந்த இந்திய பொது சமூகத்துல சரியா பழகுறதே இல்லை. ஒண்ணு நான் காலேஜ் ஸ்கூலு அதுக்கப்புறம் கல்யாணம், அது நடுவுல அவங்களுக்குள்ளான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க மேஜர் ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப பிரா ஸ்ட்ராப் அசிங்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒருத்தன் எங்கேயோ சொல்லியிருக்கான், அது அப்படி இங்க ஒரு கல்ச்சராவே மாறிடு. என்ன மாதிரி முக்கியமான விஷயத்தை தொட்டிருக்கீங்க, முதல்ல ஆணும் பெண்ணும் பொதுவா பழகாத வேறு வேறு கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் திருமணத்தின் போது சந்தித்துக் கொள்வது, அதாவது ஏதாவது ஒரு வகையில காதல் வாய்ப்பு போது
சந்தித்துக் கொள்வதற்கு அப்பால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரும்பாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு நீங்க சொல்ற மாதிரி உரையாடல் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அவங்க எதுமே பேசிக்க மாட்டாங்க. ஆமா இப்ப பாருங்க, நான் ஒரு பெண் அப்படின்னா இந்தியால பிறந்துட்டானா அண்ணனா இருக்கணும், இல்ல லவ்வரா இருக்கணும், இல்ல ஹஸ்பண்டா இருக்கணும், இல்லன்னா வந்து தம்பி இப்படிதான் இருக்குமே தவிர, ஒரு ஆணோட சாதாரணமா ஒரு அரசியல் பேசிக்கிறதோ, ஒரு டீ கடையில ரெண்டு பேர் நின்று அரசியல் பேசுறது, இல்ல ரெண்டு பேர் நின்று சமூகத்தை பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து இருக்குதா? அப்படி பேசி கொள்பவர்கள் இருக்காங்க, இப்ப கொஞ்ச நாளா வந்திருக்காங்க. அப்படி பேசி கொள்பவர்கள்கிட்ட இந்த பிராஸ்ட்ராப்போ இந்த ஆபாசமோ இதெல்லாம் இல்ல, ரொம்ப டீசென்டா இருக்காங்க. எந்த சமூகத்துல நீ தனியா இரு நீ தனியா பிரிச்சு வைக்கிறீங்களோ அங்கதான் மறுசம், அதாவது இந்த மோஸ்ட் ஹிடன் த மோஸ்ட் சஜிஸ்ட் சொல்ற மாதிரி, என்னை விட்டு எது தூரமாக்கி இது இது தப்பு நீ எதுவும் விலகியே இருக்கணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துலதான் என்னோட கியூரியாசிட்டி அதிகமாகி அவர்களை பற்றி தப்பா நினைக்கிறதோ தப்பா பேசுறதோ கொச்சைப்படுத்துறதோ ஆரம்பிக்குது. ஆண் பெண் எந்த சமூகத்துல சமமா நடந்துக்கிறாங்களோ, ஒன்னா பழகுறாங்களோ, எந்த லஞ்சையும் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்களோ, பீச்ல வந்து போலீஸ் டிஸ்டர்ப் பண்ணாம ரெண்டு பேரால பேசிக்க முடிஞ்சு நார்மலா அப்படின்னாலே அந்த சமூகம் உருப்படும். நீங்க பாருங்க இப்ப கோவா போங்க, கோவால ஆடை எல்லாருமே எப்படி ஆடை போடுவாங்கன்னு தெரியும். எங்கேயாவது கோவால வன்முறை பெரியான வன்முறை சம்பவங்களோ பெண்களை கிண்டல் பண்றதோ நடந்திருக்கா? ஏன்னா அது ரொம்ப காமன், அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆனா இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு பெண் வந்து ஒரு மால் வாசல்ல ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு நின்னா கூட நீ கிண்டல் பண்ணிட்டு போற அப்படிங்கும் போது இன்னும் கூட ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த இடைவெளி அதிகமாவே இருக்கு. சமூக ரீதியா அவங்க ஒண்ணு கூடி பழகிறது பேசுறது இல்ல. பழகி பேசும் பொழுது ஒருவருக்கு ஒருவருக்கான வேற்றுமைகள் என்னன்னு தெரியும், ஒற்றுமைகள் என்னன்னு தெரியும், எமோஷனல் கனெக்ட் என்னன்னு தெரியும். ஒருவரை ஒருவர் பண்டமாக பார்ப்பது இருக்குல்ல, சதையா பார்க்கறது இருக்குல்ல, அது ஒரு பொண்ணு, அது ஒரு செக்ஷுவல் ஹியூமன் பீங் அப்படின்னு பாக்குறது கடந்து அவர்கள் வேறு விதமாக ஒரு சமூகமாக இன்னும் அழகா கலக்க ஆரம்பிப்பார். நீங்க சொல்றதுல இருந்து நான் கன்க்ளூட் பண்ணி புரிஞ்சுக்கிறது, பொதுவா இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வெளி பொது வெளி அதிகரிக்கணும். அதிகரிச்சா இங்க பொதுவில வந்து பெண் உடலை மையமா வச்சுதான் அந்த ஆபாசங்கிற கான்செப்டா இவங்க பரவலா இது வரைக்கும் தக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆபாசங்கிற கண்ணோட்டம் மாறுறதுக்கு முதல்ல ஆண்களும் பெண்களும் பரவலா புலங்கணும், அவங்க பேசணும், பழகணும், ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் நெருக்கமா தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த கான்செப்ட் காணாம போகும். இப்படியான மனுக்கள் தேவைப்படாது. இன்னும் விளம்பரங்கள் எடுக்கிறவங்களும் கொஞ்சம் சென்சிட்டிவா முதல்ல பெண்களை வந்து அவங்க உடலை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரியான ஒரு விளம்பரங்கள் எடுக்கிறதையும் அவங்க அவங்களுக்கும் சென்சிட்டிவிட்டி ஆனும்ல, அவங்க தோறாம எதனாலும் ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு ஐடியா யோசிக்கிறதுக்கு ஒரு லுங்கி விளம்பரம், ஒரு பெண் வந்தா லுங்கி விளம்பரம் கம்ப்ளீட். அவங்களுக்கு ஐடியா சரியான கண்ணோட்டம் மாறும். நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னொரு வாய்ப்புலையும் கூட, இதை கன்க்ளூட் பண்ணலாம். நீங்க கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. லவ்லி டிஸ்கஷன், தேங்க்யூ சோ மச். எஸ் எஸ் எஸ்.